कल्पितकल्पो यम प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयां तस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். நாள் அக்டோபர் 13 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், புரட்டாசி மாதம், 27 திருநாள். ரொம்ப முக்கியமானது அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி, தசமி திதி வளர்பறை. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலேயுமே பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அபிட்ட நட்சத்திரங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட்டுன்னு சொல்லலாம். இருக்கிற நட்சத்திர மண்டலங்களில் 3 நட்சத்திரங்களுக்கு 2 தளம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் லெவலில் ஸ்பீடஸ்ட் பிளானட்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அபிட்ட நட்சத்திரம் வெரி ஃபாஸ்ட். அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, செவ்வாய் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரமே புனர்பூசம்தான். இன்றைய நாள் எல்லாமே அதிரடியாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நீங்கள் பேச வேண்டிய வேலையில் ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் ஆகட்டும், எழுத்துப்பூர்வமான விஷயங்களாகட்டும், பிரயணங்கள் போன்ற விஷயங்களாகட்டும், ஒரு சில இடங்களில் தப்பு நடந்திருந்தால் அந்த தப்பை தட்டி கேட்டு முடிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது இன்றைய நாள் செய்யும்பொழுது பெரிய ஏற்றமாக இருக்கும். நிறையா பேர் வந்து நிலம் வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய நாள். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிமையான பேச்சு. ஏன்னா 2 இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரஸ்தான ஸ்தானம் இருந்தாலும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கிறது, அது ஒரு பெரிய ஏற்றம், ஒரு சக்சஸ். இன்னொன்று, தெய்வ அனுகிரகத்தில் முருகப்பெருமான், அதுவும் திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ஒரு ஊதிய உயர்வு இல்லாமல், சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், எந்த ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட கிடையாது, ஒரு சின்ன சலுகை கூட கிடையாது, ரொம்ப ஓவர் டைம் பண்ணுறோம், இந்த மாதிரி மன வருத்தங்கள் இருக்கும்பொழுது இன்றைய நாள் உட்காந்து பிளான் பண்ணிங்கன்னா நாளைய தினத்துலேருந்து அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். முருகனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசி யானிடம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னஸ்தானம் பிரம்மாண்டமாக இருக்கிறது, முதல் விஷயம் அதுதான். ஆனால் என்னென்னா, இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக பழங்க, பாசமாக பழங்க, எந்த விஷயத்தையுமே வந்து உடனே பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் மெதுவாக இல்லை பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரிய இஷ்யூஸ் வராது, நல்லபடியாக இருக்கும். அஜீரண கோளாறுகள், வாய்வு பிடிகள் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7 இடம் நல்ல வேலை செய்யுது. ஸோ கலத்திரஸ்தானம் 7 இடம் வேலை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பரிமாணம் சொல்லக்கூடிய 3, 7, 11 கூடிய பாவங்களும் நல்லபடியாக வேலை செய்யும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும். நிறையா பேரை பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, நிறையா உறம்பரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, பந்து மித்ரு சகோதரர்கள்னு சொல்லுவோம், அத்தனை பேரும் வீட்டுக்கு வரக்கூடிய நிலைமைகள். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக கழிப்பீங்க. மோஸ்ட்லி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும், அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சூடான விஷயத்தை பற்றி இல்லை சூடான விஷயத்தை பற்றி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க. நிறைய பேர் சமையல் கூட வீட்டில் செய்யலாம் சொல்ல முடியாது, ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் மஞ்சள்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயமும் என்னால் நடந்து முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதில் ஆறாம் இடம் அழுத்தம் இருக்கணும். ஆறாம் இடம் பொதுவாக ஜெயிக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஸ்தானம் நிச்சயிக்கப்படுகிறது. டெஃபினெட்லி ஆர் கோயிங் டு வின் அப்படின்னு சொல்லலாம். அது முன்னாடி வரைக்கும் ஒரு தவிப்பு, அது முன்னாடி வரைக்கும் ஒரு பிரச்சனை, இது எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள். கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப சூடான சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. என்ன செவ்வாயின்னா சூட்டு கிரகம், அது நின்ற நட்சத்திரம் குருன்னா சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாப்பாடை தடன்னு சொல்ல வரல. சாப்பாடுங்கிறது கொஞ்சம் சூடாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பேசிக்கலாக சந்திரன் உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், விச் இஸ் வெரி குட். வீட்டில் நல்லா உட்காந்து அரசியல் பண்ணுவீங்க, அருமையான அரசியல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதுவும் நடக்கும். இந்த மாதிரி உட்காந்த இடத்துல காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் குழந்தைங்க மேடம் மட்டும் தயவுசெய்து கோபத்தாபங்களை விட்டுருங்க. எங்கேயாவது ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம், எங்கேயாவது கூட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இன்றைய நாள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்ல பிரம்மாண்டம் ஆக்டிவேட் ஆகுது. சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு தீர்க்கமாக, அந்தளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே ஜம்மு 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 ஜம்முன்னு நடக்கும். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் எடுக்கணும், பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்பட வேண்டும். அற்புதமாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் வெள்ளை நிறம். விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பிளேஸ் சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக ஒரு ட்ராவல் இருக்குது. அதே மாதிரி இடக்கு முடக்காக செய்யக்கூடிய, இடக்கு முடக்காக செயல்படுத்தக்கூடிய இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அது இன்றைய நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவீங்க, அதை பற்றி விஷயங்களை வந்து ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கோபதாபங்களை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். ஒரு வேகம் இருக்கும் உங்ககிட்ட, ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிற வேகம், ஆற்றல்னு சொல்லுவோம், எபிலிட்டி, அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, ஒரு க்ரியேட்டிவிட்டியோட பேஸ் வந்து இரண்டாம் இடம் தான். நீங்கள் என்ன தான் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணாலும் அதை செயல்படுத்தணும்னா அது எஃபெக்டிவ் ஜோன்னு சொல்லுவோம், அது ரெண்டாம் இடம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், அண்ணன் தம்பி கூட ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க, நல்ல ஒரு புது விஷயத்தை கற்றுப்பீங்க, புது விஷயத்தை பேசுவீங்க, எப்படியாவது முடிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் பேசுவீங்க. எஃபெக்டிவ்லி அந்த ஓரியன்டேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிற எஃபெக்டை வந்து இன்றைய நாள் காமிப்பீங்க. அதே மாதிரி சில பேருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் நடக்கும், கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே வரும். அதனால் இன்றைய நாள் ரியாக்ஷன் டைம் கம்மி பண்ணிங்கன்னா மற்றபடி ஜோராக இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம். மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வக்ர குருவின் பார்வை இருக்கிறது. குழந்தை பெறாத ஆட்கள் இப்போ குழந்தையாகும், ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய ஆட்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால குழந்தையாகும். இன்றைய நாள் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு நடக்கும். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜம்முன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. நல்ல விஷயங்கள் நல்லா நடக்கும். ராசி ஆண்டம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களும் உங்களுக்கு ஜம்முன்னு நடக்கும்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே அந்தளவுக்கு தீர்க்கமாக சந்தோஷமாக பட்டை கிளப்புவீங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலவிதமான சக்ஸஸ்க்கு காரணம் என்னென்னு உட்காந்து கண்டுபிடிப்பீங்க. நிறையா பேர் பிரயாணம் பண்ணுவீங்க. சில பேருக்கு இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து இங்கே ஜாலியாக ஒரு வெளியே போயிட்டு வருது, நல்ல கோவிலுக்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஆன்மீக எண்ணங்கள்லாம் தூண்டும். ஏன்னா செவ்வாயும் கேதும் தான் இருக்கிறதுலேயே ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள், கெமிக்கலுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய. அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் தான் முருகனுக்கும் சித்தர்களுக்கான ஒரு பிளானட். அப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு அது கையில் வரணும்னா அந்த நாளுக்கு அந்த யோகம் இருக்கணும், அப்போ தான் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள், எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு நண்பன் மூலியமாக, ஒரு சகோதரன் மூலியமாக, ஒரு பெரியவரன் மூலியமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருப்பேன். லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க. நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் லைட்டு பிங்க் நிறம். சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் ரிஷபம், ரெண்டாவது மகரம், மூன்றாவது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.